வணக்கம். இது இன்றைய நாள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. கடந்த 4ஆம் தேதி திருகோணமலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை சட்டத்தரணிகள் சங்கம் சந்தித்து ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு தெரிவிப்பதாக கூறப்படும் செய்தி உண்மைக்கு புறம்பானது என திருகோணமலை மாவட்ட சட்டத்தரணிகள் சங்க தலைவர் எம் சி ஜபருல்லா தெரிவித்துள்ளார். இன்றைய இந்த ஊடக சந்திப்பானது திருகோணமலை சட்டத்தரணி சங்கத்தினுடைய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2024 8ஆம் தேதி வீரகசரி பத்திரிகை முன்பக்கத்தில் வெளியான திருமலை மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஆதரவு ஜனாதிபதிக்கு என்ற தலைப்பில் வெளியான செய்தி குறித்த செய்தி தொடர்பான தெளிவூட்டலை மக்களுக்கு வழங்கும் முகமாக இந்த குறித்த செய்தியானது மக்களை பிழையாக வழிநடாத்துகிற வகையில் வெளியிடப்பட்ட செய்தியானது தொடர்பில் மக்களை தெளிவூட்டும் வகையில் இன்றைய இந்த ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறித்த தங்களை அனைவருக்கும் தெரிந்திருக்கும், கடந்த 2024 ஆகஸ்ட் 4ஆம் தேதி இலங்கையின் அதி கௌரவ அதிமேதக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் திருகோணமலையில் விஜயத்தினர் மேற்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் திருகோணமலை சட்டத்தரணி சங்கத்தில் அங்கத்துவம் வகிக்கின்ற சில தனிப்பட்ட சட்டத்தரணிகள் தனிப்பட்ட அரசியல் அபிலாஷங்களுக்காக ஜனாதிபதி அவர் அதி கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சந்தித்திருந்தார்கள். இவ்வாறு சந்தித்தின் பின்னர் அடுத்த நாள் அதாவது 2024 ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியான வீரகசரி பத்திரிகை நாளேட்டினுடைய முற்பக்கத்தில் இவ்வாறு ஜனாதிபதி அவர்களை சந்தித்த திருவள்ளூர் மாவட்ட சில சட்டத்தினருடைய போட்டோ புகைப்படத்தை வெளியிட்டு திருவள்ளூர் மாவட்ட சட்டத்தின சங்கத்தின் ஆதரவு ஜனாதிபதிக்கு என்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை பிழையான முறையில் அதாவது திருகோணமலை சட்டத்தரணி சங்கத்தினால் எடுக்கப்படாத ஒரு தீர்மானத்தினை எடுக்கப்பட்டதாக கூறி மக்களை பிழையாக வழிநடத்தின வகையில் அந்த செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். குறித்த இந்த செய்தியை பொறுத்தளவில் முதலில் ஊடகவியலருக்கு தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்றால், திருகோணமலை சட்டத்தரணி சங்கத்துக்கு ஜனாதிபதி அவர்களுடைய வருகை தொடர்பில் எந்த விதமான அழைப்பும் முறையாக கிடைத்திருக்கவில்லை. அதே போல திருகோணமலை சட்டத்தரணி சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், ஜனாதிபதி சட்டத்தரணி மற்றும் ஏழை அங்கத்தவர்கள் திருகோணமலை சட்டத்தரணி சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற வகையில் ஜனாதிபதி அவர்களை சந்தித்து கலந்துரையாடவில்லை. அதே போல எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தல்களில் அதிமுக ஜனாதிபதி அவர்களான ஜெனரல் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு முழுமையான ஆதரவினை வழங்குவதாக எந்தவொரு தீர்மானமும் அவர்கள் எட்டப்பட்டிருக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் திருகோணமலை மாவட்ட சட்டத்தரணி சங்கத்தினுடைய ஆதரவு ஜனாதிபதி தலைப்பிட்டு திருகோணமலை மாவட்ட சட்டத்தரணி சங்கத்தினால் எடுக்கப்படாத ஒரு தீர்மானத்தை எடுக்கப்பட்டதாக கூறி விருகசரி பத்திரிகையானது மக்களை பிழையாக வெளிநடாத்துகின்ற வகையில் வெளியிட்டிருந்த செய்தியானது மிகப்பெரிய பாரதூரமான தவறாகும் என்ற விடயத்தினை இங்கே சுட்டிக்காட்டி வருகின்றேன். ஏனென்றால் இவ்வாறான ஒரு முடிவு திருகோணமலை சட்டத்தரணி சங்கத்தினால் எடுக்கப்படாத சூழல், அதே போல திருகோணமலை ஏழை என்று கூறியது போல திருகோணமலை சட்டத்தரணி சங்கம் சங்கத்துக்கு முறையான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கவில்லை ஜனாதிபதி அவர்களை சந்திப்பதற்கு. எனவே இவ்வாறான சூழ்நிலையும் நடந்திராத ஒரு விடயத்தினை நடந்ததாக கூறி எடுக்கப்பட்டிருக்காத ஒரு தீர்மானத்தை எடுத்ததாக கூறி விளையாடும் முறையிலே இந்த செய்தியை வெளியிட்டிருப்பது வெளியிட்டிருப்பது ஒரு பாரதூரமான தவறாகும். எனவே இந்த மாதிரியான ஒரு பொய்யான அதே போல பிழையான செய்தியை வெளியிட்டு மக்களை பிழையான முறையில் வீரஸ்ரீ பத்திரிகையானது வழிநடாத்தியிருக்கிறது. இது தொடர்பில் வீரஸ்ரீ நாங்கள் இன்னொரு விடயத்தை இந்த இடத்துல எடுத்துச் செல்ல விரும்புகின்றேன். திருகோணமலை சட்டத்தரணி சங்கமானது வீரஸ்ரீ பத்திரிகை தொடர்பில் எந்தவித செய்தியையும் உத்தியோகபூர்வ முறையில் கொடுத்திருக்கவில்லை. இந்த சூழலில் வீரஸ்ரீ பத்திரிகையானது இவ்வாறான ஒரு செய்தியை உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தியை எவ்வாறு வெளியிடலாம்? அவ்வாறு வெளியிட முன்னர் முறையாக உத்தியோகபூர்வமாக திருகோணமலை சட்டத்தரணி சங்கத்தினால் இவ்வாறு ஒரு செய்தி தங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற விடயத்தில் உறுதிப்படுத்தியிருந்தார்களா? உறுதிப்படுத்தாத நிலையில் எவ்வாறு அவர்கள் இந்த மாதிரி ஒரு செய்தியை வெளியிட முடியும்? எனவே வீரஸ்ரீ பத்திரிகையானது இது தொடர்பில் உடனடியாக இந்த செய்தியை கைவாங்கி இதே முதற் பக்கத்தில் தாங்கள் 2024 8ஆம் தேதி திருமலை மாவட்ட சட்டத்தரணி சங்கத்தின் ஆதரவு ஜனாதிபதிக்கு என்று வெளியிட்ட செய்தியை கைவாங்கி அதற்கு எங்களால் வெளியிடப்படுகிற மறுபரிசீலனை உடனடியாக அவர்கள் இதே முன்பக்கத்தில் வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் வீரஸ்ரீ பத்திரிகை கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல குறித்த செய்தியானது வீரஸ்ரீ பத்திரிகை மட்டுமல்ல காணொலி ஊடகங்களிலும் ஏழை இடத்திறனியல் ஊடகங்களிலும் அதாவது 2024 8ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது, ஒளிபரப்பப்பட்டிருந்தது. எனவே இது தொடர்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரதூரமான ஒரு அவதூறுனை எமது சட்டத்தரணி சங்கத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இத்தொடர்பில் தெளிவூட்டுமே இந்த ஊடகமான ஏற்படுத்தியிருக்கின்றோம். எனவே வீரஸ்ரீ பத்திரிகை மட்டுமல்லாமல் ஏனைய ஊடகங்களும் இத்தொடர்பில் எங்களால் வெளியிடப்படுகின்ற மறுபறிக்கையை உடனடியாக
செய்தி பத்திரிகை பிரசுரிப்போடு இடத்திலே ஊடகங்கள் ஒளி ஒளி ஊடகங்களிலும் இதை ஒளிபரப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். மன்னர் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இளம் தாய் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான நீதியும் நியாயமும் கிடைக்க வைத்தியசாலை தரப்பினர் நீதியுடன் நடந்து கொள்வோம் என கூறுகின்றார்கள். அவர்கள் கூறுகின்ற வார்த்தை உண்மையாக இருந்தால் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என மன்னர் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் தெரிவித்தார். அவரால் தகவல் கொடுக்கப்பட்ட அடுத்த சில மணி நேரங்களிலிருந்து நாங்கள் அதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். வைத்தியசாலை தரப்போடு உடனடியாக தொடர்பு கொண்டு இந்த விடயங்களை அவர்களோடு வலியுறுத்தியதுடன் தொடர்ந்தும் அந்த விசாரணைகள் சம்பந்தமாகவும் ஒவ்வொரு நாளும் அவதானித்து கொண்டு வருகிறோம், அவர்களோடு உரையாடி கொண்டு வருகிறோம். உள்ளக ரீதியாக வைத்தியசாலையிலே விசாரணைகள் முடிவெற்றிருக்கின்றன. பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருடைய விசாரணையும் முடிவெற்றிருக்கிறது. வடக்கு மாகாண சபையினுடைய சுகாதார அமைச்சினுடைய விசாரணையும் முடிவெற்றிருக்கிறது. கள அறிக்கையும் முடிவெற்றிருக்கிறது. நான்கு விதமான முதலாம் கட்ட விசாரணை தற்பொழுது முடிவெற்றிருக்கிறது. அடுத்ததாக மத்திய சுகாதார அமைச்சிலிருந்து இந்த வாரத்திற்குள் அவர்களும் இங்கு வந்து முதல்கட்ட விசாரணையை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். இந்த நான்கு கட்ட விசாரணைகளிலும் சில நபர்கள் குற்றவாளிகளாக அல்லது குற்றம் சாட்டப்படக்கூடியவர்களாக சம்பவத்தினத்து அன்று கடமையில் இருந்தவர்கள் அசட்டையீனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என சிலரை அடையாளமிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இருவேறு தரப்பாக வைத்தியர்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சுக்கும் ஏனையவர்களுக்கு மாகாண சுகாதார அமைச்சுக்கும் வைத்தியசாலை தரப்பாலும் ஏனைய விசாரணை தரப்பாலும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பரிந்துரைக்கப்பட்டவர்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஏனெனில் பாதிக்கப்பட்டவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய பாரதூரமான நோய்வாய்ப்பட்டு அவர் வைத்தியசாலைக்கு வந்திருக்கவில்லை. ஆகவே அந்த சாதாரண ஒரு விடயத்தை கூட அவர்களினுடைய கவனையினமான செயல்பாடு ஒரு மரணத்தில் கொண்டு வந்து விட்டுவிட்டது. 15 நாள் உட்பட்ட பிறந்த பிள்ளையினுடைய தாய் இறந்து போவது என்பது அந்த பிள்ளையினுடைய எதிர்கால கேள்விக்குட்படுத்தப்படுகிறது. ஆகவே வைத்தியத்துறை இவ்வாறான மோசமான நிலைப்பாட்டுக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் முதலிலே. ஆகவே அது அவர்கள் தொடர்ச்சியாக இவ்விதமான சாட்டுப்போக்கு கதைகள் சொல்லி எடுக்கப்பட்ட அல்லது விசாரணையில் கண்டறியப்பட்ட விவகாரத்தை மழுங்கடிக்க செய்வதோ அல்லது அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்காமல் விடுவதோ எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த காலங்களிலும் இலங்கையிலே இவ்வாறான மருத்துவத்துறைக்கு எதிராக எந்த விசாரணைகளும் நடைபெற்றிருந்தாலும் கூட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட நடைமுறைப்படுத்தப்படவில்லை. கிளிநொச்சியிலே ஒரு பெண்ணினுடைய கற்பப்பை அகற்றப்பட்டது, விசாரணை அப்படியே காணாமல் போய்விட்டது. யாழ்ப்பாணத்திலே ஒரு சிறுமியினுடைய கை அகற்றப்பட்ட விவகாரமும் பேசுபொருளற்ற நிலையிலே தற்பொழுது போய்விட்டது. வவுனியா விவகாரமும் காணாமல் போய்விட்டது. கிளிநொச்சியிலே கொரோனா வைத்தியசாலையிலே பல லட்சம் ரூபாய் ஊழல் என நிரூபிக்கப்பட்டு பெயர் குறைக்கப்பட்டு அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என விசாரணை குழு அறிவிக்கப்பட்டிருந்தும் இற்றவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதில் குற்றம் சாட்டிய நபரைத்தான் போலீசார் விசாரணைக்கு அழைத்திருந்தனர். இப்படித்தான் இலங்கையினுடைய நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் இவ்வாறான நிலைப்பாடுகளில் கடந்த காலங்களில் அரசியல் விவகாரங்களை எவ்வாறு கையாண்டார்களோ அப்படித்தான் நிர்வாக நடைமுறைகளிலும் தங்களுடைய அசமந்த போக்கை தொடர்ச்சியாகவே செலுத்தி வருகிறார்கள். ஆகவே இது இவ்வாறு இல்லாமல் மன்னார் வைத்தியசாலையிலும் கடந்த காலங்களில் இவ்வாறான சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கின்றன. அதற்கு எதிராக நாங்கள் போராட்டங்கள் நடவடிக்கைகள் மேற்கொண்டு அதனை குறிப்பிட்ட சில காலங்கள் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படாமல் தவிர்த்து அல்லது குறைத்து வைத்திருந்தோம். இவர்களுடைய கவனையினமான செயற்பாடுகள் இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டது. தற்பொழுது வைத்தியசாலையிலே 61 வைத்தியர்கள் இருக்கிறார்கள். இதில் 56 பேர் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், 5 பேர்தான் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். நாங்கள் மன்னார் மாவட்டத்திலிருந்து
நூற்றுக்கணக்கான வைத்தியர்கள் வெளி மாவட்டங்களிலே பணிபுரிகிறார்கள். தயவு செய்து நீங்கள் எல்லோரும் மன்னாருக்கு வந்து குறைந்த காலமாவது பணியாற்றுகின்ற ஒரு மனநிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். இங்கிருந்து ஒவ்வொரு வருடமும் தெரிவு செய்ய மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்படுபவர்கள் மன்னாருக்கு பணிக்காக நீங்கள் வருகிறீர்கள் இல்லை. நீங்கள் வராததன் விளைவே வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து பணி செய்யக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கிறது. ஆகவே இந்த நிலைமையை மன்னார் வைத்தியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். நாங்கள் அதாவது இந்த விசாரணைகளுக்காக சில நாட்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. ஏனெனில் இந்த விசாரணை முடிவுற்று வைத்தியசாலை தரப்பாலும் மத்திய சுகாதார அமைச்சாலும் எவ்வாறான தீர்மானம் மேற்கொள்ளப்படுகிறது என்பதற்காக நாங்கள் சில நாட்கள் காத்திருக்கிறோம். இதுக்கு அப்பால் இவருக்குரிய உடலியற்கூற்று பரிசோதனை அறிக்கை இன்னும் வெளிவரவில்லை. அது இந்த வாரம் வெளிவரும் என கூறப்படுகிறது. அது வெளிவந்த பின்னர் 3 அல்லது 4 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒன்று, நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு பண்பாட்டு சமூகத்தின் நீதிக்கான தலைப்பிடலை வலியுறுத்தி காணாமலாக்கப்படுவோர் தினமான எதிர்வரும் 30ஆம் நாளன்று தாம் முன்னெடுக்க உள்ள போராட்டத்துக்கு நிலத்திலும் புலத்திலும் தமிழ்நாட்டிலும் உள்ள அமைப்புகள் பிரதிநிதிகளும் மக்களும் ஒத்துழைப்புகளை வழங்குமாறு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. போராட்டம் ஒன்றை வடக்கிலும் கிழக்கிலும் செய்ய தீர்மானித்துள்ளோம். எனவே அதற்கான ஊடக அறிக்கை, வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணம், சர்வதேச நீதி விசாரணை தேவை. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட இனவழிப்புக்கு சர்வதேச விசாரணை வழியாகவே நீதி வழங்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி நிற்கின்றோம். 2700 நாட்களை கடந்தும் கடந்த 15 ஆண்டுகளாகவும் தெருவில் நின்று நாம் பிள்ளைகளின் விடுதலைக்கும் நீதிக்குமாக தொடரும் போராட்டத்தை சிறிலங்கா அரசினால் ஒருபோதும் அடக்கி ஒடுக்க முடியாது. பன்னாட்டு நீதி கிடைக்கும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்பதனை நாம் மீண்டும் சிறிலங்கா அரசுக்கு நினைவுபடுத்துகின்றோம். 30ஆம் நாள் பன்னாட்டு காணாமலாக்கப்பட்டோர் தினமாகும். அன்றைய நாளில் வடக்கு கிழக்கு தலைவிய ரீதியில் பலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் நீதிக்கும் விடுதலைக்குமான போராட்டத்தை நடாத்த இருக்கின்றோம். அது தொடர்பான தெளிவுபடுத்தலாக இந்த அறிக்கை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினராகிய நாம் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம். உலகெங்கும் காணாமல் ஆக்கப்படுதல் என்பது ஒரு ஆயுதமாகவே கையாளப்படுவதாக ஐநா கூறுகின்றது. அதாவது ஜனநாயகத்துக்கு எதிரான, மனித உரிமைகளுக்கு எதிராக, இனங்களுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக பிரயோகிக்கப்படுகின்றது. அந்த வகையில் உலகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான காணாமலாக்கப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. சில நாடுகளில் அதன் ஜனநாயகத்திற்கு எதிரான மக்கள் விரோதமான போக்கிற்கு எதிராக செயற்படுகின்ற நபர்கள் குடும்பம் குடும்பமாகவும் தனி உறுப்பினர்களாகவும் காணாமலாக்கப்படுகின்றனர். அந்த வகையில் காணாமலாக்கப்பட்டவர்கள் பற்றிய சரியான புள்ளி விவரங்களை தொகுத்து கொள்வதற்காக அந்த நாடுகள் திட்டமிட்ட அடிப்படையில் ஒத்துழைப்பு வழங்காமல் புள்ளி விவரங்களை மறைத்து வருவதாகவும் ஐநா கூறுகிறது. போர், பஞ்சம், வன்முறை போன்ற சூழலில் காணாமலாக்கப்படுதலுக்கான சமூக அவலத்தை ஏற்படுத்தியுள்ளன. 1ஆம் உலகப் போரிலும் 2ஆம் உலகப் போரிலும் தொடங்கிய காணாமலாக்கப்படுதல் என்பது உலக அளவில் பரந்து விரிந்து செல்கின்றது. அந்த வகையில் அர்ஜென்டினா, ஸ்ரீலங்கா, வியட்நாம், குர்திஸ்தான், ஆப்கானிஸ்தான், பர்மா போன்ற பல நாடுகளில் இனங்களுக்கும் சமூகங்களுக்கும் எதிரான ஆயுதமாக கையாளப்படுகின்றது. போரில் கொல்லப்படுவதை விடவும் ஒரு இனத்திற்கு நீண்ட துயரத்தையும் நீண்ட அழிவையும் நீண்ட மன சிதைவுகளையும் ஏற்படுத்துவதே காணாமலாக்கப்படுதல் என்பது கொடூரமான ஆயுதமாக பிரயோகிக்கப்படுகின்றது. ஈழத்தை பொறுத்தவரையில் வலிந்து காணாமலாக்கப்படுதல் என்பது முள்ளிவாய்க்காலிலேயோ அதற்கு முந்தைய சில ஆண்டுகளிலோ தொடங்கிய நிகழ்வல்ல. ஈழத்தமிழ் மக்கள் தமது உரிமைகளை கோரி போராட்டம் துவங்கிய காலத்திலிருந்தே வலிந்து காணாமலாக்கப்படுதல் என்பது ஒரு இன ஒடுக்குமுறையின் ஒரு ஆயுதமாக கையாளப்பட்டு வந்துள்ளது.
1996 ஐநா அறிக்கையின்படி 1980 தொடக்கம் 96 இடைப்பட்ட காலத்தில் 11,513 பேர் காணாமல் போயிருந்ததாகவும், 1996 ஆசிய மனித உரிமைகள் ஆவணத்தின் அறிக்கைப்படி காணாமலாக்கப்பட்டவர்கள் 16,742 என்றும் கூறப்பட்டுள்ளது. எனினும் இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாக இருக்கலாம் என்பதை இலங்கை மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதற்கு பிந்தைய காலத்தில் கோத்தபாய ராஜபக்சவின் வெள்ளைவன் கடத்தல் வழியிலான வாயிலாக மாத்திரம் வடக்கு கிழக்கு மாத்திரமின்றி தென்னிலங்கையிலும் வசித்த பல ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். அதாவது, முள்ளிவாய்க்கலுக்கு முந்தைய காலத்தில் கூட தமிழ் இளைஞர்களை அடக்கி ஒடுக்கவும், ஆயுத போராட்டத்தின் மீது அச்சத்தை ஏற்படுத்தவும், இளைஞர்கள் சக்தியை இல்லாமல் செய்யவும் ஈழத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் என்பது கட்டமைக்கப்பட்ட ரீதியில் சிறிலங்கா அரசின் இயந்திர நடவடிக்கையாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு போரின் போது சுமார் 1.5 லட்சம் மக்கள் காணாமலாக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் சுமார் 1 லட்சம் பேர் போரினால் இறுதிப்போரிலே இனவழிப்பு செய்யப்பட்டதாக கருதப்படுகின்றது. இப்போரில் சுமார் 50,000 பேர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 21,000 மேற்பட்டவர்கள் கையளிக்கப்பட்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை செய்யப்பட்டு தமிழ் மக்கள் அழிக்கப்பட்டதை போன்று இன்னொரு உபாயமாக காணாமல் ஆக்குதல் நிகழ்த்தப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தின் போது இறுதியாக முள்ளிவாய்க்காலிலும் அதன் பின்பும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதையே இன்று ஈழத்தமிழ் மக்கள் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சரணடைந்தவர்கள் இறந்து விட்டார்கள் என்று, சரணடைந்தவர்கள் இப்போது இல்லை என்றும் மழுப்பி பதில் கூறுகின்ற சிறிலங்கா அரசாங்கம் அவர்களை என்ன செய்தது என்பதை இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். அவர்கள் எப்படி வலிந்து இல்லாமல் செய்யப்பட்டார்கள் என்று இவர்களுக்கு என்ன நடந்தது என்பதையும் சிங்கள அரசு அறிவிக்க வேண்டும். கௌதாரிமுனை பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத மண்ணகழ்வை தடுத்து நிறுத்துமாறு குறித்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தடுப்பதற்கு நாங்கள் ஏராளமான செயல்களில் ஈடுபட்டிருக்கிறோம், கோடுவரையும் போய் வந்திருக்கிறோம். ஆனாலும் இப்பயும் இந்த மண்ணகழ்வு நடக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், பெட்டுக்காடு கௌதாரிமுனை பிரிவு ரெண்டையும் சேர்த்தால் 20 கிலோமீட்டர் நீள முடியாது, 1.5 கிலோமீட்டர் அகல முடியாது. ஆனால் மிகுதி முழுவதும் கடல், அந்த நல்ல தண்ணி இருக்கிறதுக்கு காரணமே இந்த மணல் மேடு தான். அந்த மணல் மேட்டை அள்ளுவதற்கு யாழ்ப்பாணத்திலிருந்து வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான வியாபாரிமார் வந்து இறங்கியிருக்கணும். அவைகள் 3,000 ஏக்கர் காணிக்கு மேலே கொள்வனவு செய்திருக்கணும். அந்த ஊரில் இருக்கிற ஆட்கள் வந்து 1/2 ஏக்கர் 1/2 ஏக்கர் 4 பரப்பு 2 பரப்பு காணி தான் வச்சிக்கணும். இவைகள் இவ்வளவு பேருமாக சேர்ந்து இந்த கொள்வனவில் ஈடுபட்டால் அந்த கௌதாரிமுனி என்ற ஒரு கிராமம் காணாமல் போகிற ஒரு அபாயம் ஏற்படும். இதுக்கு அந்த பூனகிரி பிரதேசத்தில் உள்ள ஆக்கள், கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் உள்ள ஆக்கள் எல்லாருமா சேர்ந்து ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இதை நிப்பாட்டினா மட்டும் அந்த 300 குடும்பத்துக்கிட்ட வாழ்கிற அவ்வளோ மக்களும் நிம்மதியாக வாழ முடியும். இல்லை என்று சொன்னால் இந்த கௌதாரிமுனை என்ற ஒரு கிராமம் ஒரு 20 வருஷத்தில் நிச்சயமாக காணாமல் போய்விடும்ன்றதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதுக்காகத்தான் நாங்கள் பாடுபட்டு வந்திருக்கிறோம். இங்கே உங்களிடத்தில் இதை சொல்கிறோம். இந்த மக்கள் எல்லாருமாக உணர்ந்து எங்களுக்கு பின்னால் வந்து இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் அந்த கட்சியின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டு சந்தை, திருநெல்வேலியில் புறநகர் பகுதிகள் சிலவற்றில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரத்தை வழங்கி ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கூறினர். அணிலோ அல்லது அனுபவமோ அல்லது சதித்தோ செய்கிறது தேவை. அவர்களின் நிலப்பாடு வந்து மாவட்ட சபையின் இந்தியாவில் இருக்க பஞ்சாயத்து முறையெல்லாம் சர்வதேச மட்டத்தில் கொடுத்திருந்தால் தங்களை கொள்கையே மக்கள் ஏற்றுக்கொண்டபடியே தான் வடக்குகளில் பல மக்கள் வாக்களிக்கிறார்கள். நாங்கள் அதுக்கு இடமளிக்கக்கூடாது. லட்சத்தரப்புகள் முழுவதுமே வந்து இவையோட டீல் அடித்து முடிக்கிறோம்.
இந்தியா விரும்புகிறார்கள். அவர் வந்து இந்தியாவோடும் அமெரிக்காவோடும் ஒப்பு போற ஒரு ஆள் என்ன தமிழர்களுக்கு அவர் என்ன தீங்கு செய்தாலும் வந்து அவரை வெல்ல வைக்கும் என்ற இந்தியா நிலையெல்லாம் பாதுகாக்கும். மெரர் மாவட்டத்தில் பல்வேறு கோணங்களிலும் மக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டு வருகின்ற போதும் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை எனவே மாவட்ட மக்கள் எதிர்நோக்கும் சகலவிதமான பிரச்சினைகளுக்கும் நாட்டின் ஜனாதிபதி உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை எஸ் மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம். மாவட்டத்தில் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக கனியம்மன் அகழ்வு திட்டத்தை முன்னெடுப்பதற்கான பாரிய முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன பல்வேறு கம்பெனிகளினாலே. இறுதியிலே ஒரு கம்பெனி ஒன்று மன்னார் மாவட்டத்திலே கால் பதித்திருக்கின்றன, மாஸ் மினரல் என்ற கம்பெனி ஒன்று. அந்த கம்பெனிக்கு அந்த இடத்தை கையகப்படுத்திக் கொள்வதற்கான அனுமதி வழங்குவதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே அதற்கு எங்களுடைய மக்கள் சார்பிலே நாங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்த பொழுதிலும் அதை செயல்படுத்த வேண்டும் என்று பல்வேறு திணைக்களத்தின் உதவியோடு முன்மரமாக அந்த கம்பெனி வேலை செய்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற 14ஆம் தேதி அவர்கள் அந்த மண் அகழ்வு செய்யவிருக்கின்ற பகுதிகளை அளவீடு செய்வதற்காக 32 அரசு நிறுவன உதவிகளோடு அதனை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருக்கிறார்கள். ஆகவே இதை மாவட்ட மக்கள் முழுவதும் நாங்கள் முழுமையாக எதிர்க்கின்றோம். அன்றைய நாளிலே எங்களுடைய முழு எதிர்ப்பையும் நாங்கள் நாட்டு மக்கள் என்ற ரீதியில் நாட்டை பாதுகாக்கும் விதமாக எதிர்ப்பை தெரிவிக்க நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுடன் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.